ஹாய் நண்பா, தேர்வில்லாமல் அரசு வேலை. இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸனில் தேர்வில்லாமல் அதே சமயத்தில் கட்டணம் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். இந்த ஜாபுக்கு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் டேட் இருக்கு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் மேஜர் சிட்டிஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் முக்கியமாக தினமும் வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள், தனியார் வேலைவாய்ப்புகள், எக்ஸாம் ரிசல்ட், அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். 34,000 பேர் இருக்கக்கூடிய நம்ம டெலிகிராமில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேங்களா. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர், தென் வந்து ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனில் வருது. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு நம்ம தமிழகத்தில் மேஜர் சிட்டிஸில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணலாம். என்ன பதவிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஜிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் தான் கேட்குறாங்க. மொத்தமாக ஒரு 100 வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க த்ரூ இன்டர்வியூஸ், ஓகேங்களா. உங்களுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் சொல்லலை, இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ண போகிறதா போட்டிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, எஸ்என்சியில் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி ரிலவென்ட் சப்ஜெக்டில் படிச்சிருந்தா ஓகே, அப்படி இல்லைனா பிபிடெக்கில் ட்ரிபிளி எஃப்சிடி எம்சிஎம். இது என்னது எஃப்சிடி எம்சிஎம் அப்படின்னா, அன்னெக்ஷர் பியில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க அன்னெக்ஷர் பி. ஸோ அவங்க சொன்ன அந்த குவாலிஃபிகேஷனுடைய டிசிப்ளினை நம்ம செக் பண்ணிடலாம். அதாவது பிபிடெக்கில் எஃப்சிடி அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபுட் டெக்னாலஜி முடிச்சவங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, டைரி டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்டில் நான் ரீட் பண்ணியிருக்கேன், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து டெக்ஸ்டைலில் முடிச்சவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிபிளி அப்படிங்கிற செக்ஷனில் என்னென்ன டிசிப்ளின்லாம் வருது அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் முடிச்சவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபிசிக்ஸ் ஆல்சோ படிச்சிருந்தா கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எம்சிஎம் பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இருக்குது, தென் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, அதுக்கப்புறம் மைனிங் இன்ஜினியரிங் ஆல்சோ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிசிப்ளினில் நீங்கள் வந்து பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்கன்னா இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டிசரபிள் சொல்லிட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசரபிள் அப்படின்னா நாட் ஃபார் கம்பல்சரி, ஆப்ஷனல் தான், ஓகேங்களா. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில் எம்ஃபில், எம்டெக், எம்எஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா. நாட் ஃபார் கம்பல்சரி, திரும்பி சொல்லிட்டேன், எசென்சியல் தான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி. ஸோ நீங்கள் பிஇ பிடெக்கில் நான் சொல்லியிருந்த அந்த டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ, அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருக்காங்க, அதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ரிப்போர்ட்ஸு, டெஸ்ட் ரிப்போர்ட்ஸு, மார்க்கெட் சாம்பிள்ஸ், இதெல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஆஃபீஸருடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், தென் எனி அதர் ஒர்க் அசைன்ட் பை பிஐஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் ஜாபுடைய லொக்கேஷன் வந்து இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் ஷால் பி போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா போட்டிருக்காங்க. பட் தமிழகத்தில் மேஜர் சிட்டிஸில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ மட்டும்தான். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்க்கு வந்து ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட்டு, ரிட்டன் அசஸ்மெண்ட்டு, டெக்னிக்கல் நாலேஜ், தென் வந்து இன்டர்வியூ ஆல்சோ கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன ப்ரோ இதில் அசஸ்மெண்ட் சொல்லி போட்டிருக்குது அப்படின்னா, இது வந்து எக்ஸாம் கேட்டகரியில் வருமானு கேட்டிங்கன்னா அந்த கேட்டகரியில் வராது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜாபுக்கான சிலபஸ் அலாட் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுதி, ஸோ அதுதான் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வரும், ஓகேங்களா. பட் இது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது டேரெக்டாக பிபிடெக்கை ஹையர் பண்ணுறதுனால, ஸோ பிபிடெக்கில் ஃப்ரெஷர் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நாலேஜஸை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. டெக்னிக்கலாகவும் தென் வந்து ப்ராக்டிக்கலாகவும் வந்து சின்ன சின்ன ஸ்கில் டெஸ்ட் வந்து வச்சு ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூஸ் இருக்கும், அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த ஜாப் தாங்க. இது வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, பட் கவர்மெண்ட் ஜாப் தான், நாட் ஃபார் உங்களுக்கு பெர்மனன்ட்டு. இது வந்து உங்களுக்கு 2 வருடம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் 2 வருடம் நீங்கள் நிறைய விஷயங்களை, புது புதுசான விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சேலரியை பாருங்கள், 50,000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் பிபிடெக் படிச்சுட்டு நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க. பட் அதை விட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நிறைய புது புது விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு மந்த்லி 50,000 ரூபா நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஒர்க்கிங் அவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ 9 மணிலேருந்து மாலை 5:30 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் அவர்ஸ் இருக்கும், ஃபுல் டைம் பேசிஸ் தான். ஸோ இந்த கிராஜுவேட் இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு உங்களுக்கு 8 நாட்கள் விடுப்பு வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இன்னும் நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ போட்டிருக்காங்க.
அதையும் வந்து ப்ரீஃபாக செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ டீட்டெயில்டு வேகன்சிஸை வந்து பார்த்துடலாம். ஸோ வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் வாரியாக கொடுத்துருக்காங்க, தென் வந்து ரீஜினல் பிரான்ச் ஆஃபீஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்குது, தென் வந்து கோயம்புத்தூர், சென்னையில் இன்னொரு டிவிஷன் இருக்குது, தென் மதுரையில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரீஜனுக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் சென்னை ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ அதில் வந்து வேகன்சி எந்தெந்த கேட்டகரியில் இருக்குன்னு பாருங்கள். இதில் எஃப்சிடிலையும் எம்சிஎம்லையும் வேகன்சி இருக்குது. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குன்னா இந்த ரெண்டு ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஏதாவது ஒரு ரீஜனுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். சென்னை அப்ளை பண்ணிட்டு கோயம்புத்தூர் அப்ளை பண்ணக்கூடாது, கோயம்புத்தூர் அப்ளை பண்ணிட்டு மதுரை அப்ளை பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஏதாவது ஒரு ரீஜனுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய அந்த ரீஜனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வேகன்சிஸ் வந்து உங்களுடைய டிசிப்ளினில் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம சதர்ன் ரீஜன்லேருந்து நிறைய பேர் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணி போங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் தாங்க வரும். ஸோ நம்ம வெப்சைட்டில் இந்த ஜாப் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவில் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் மூலமாக ஃபுல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். தென் வெப்சைட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டேபிள் காலம் கொடுத்துருப்பேன், அதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் அப்ளிகேஷன் லிங்க்கை நீங்கள் ப்ரொசீட் பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃபீஸ் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். பிடெக் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு தான் போவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பை.